அன்று உலக மலர்ந்தோய் அறிவோற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஒன்ற சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குளிராய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று வகைகளுக்கும் நெங்கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் என்றியாம் வந்தோம் இறங்கேலோ என்பவாய். மாரிமலை மழைஞ்சல் பாசுரத்தில் எம்பெருமானை சிம்மாதனத்திலே இருந்துருளி கோப்புடைய சீவிய சிங்காதனத்திலிருந்து யாம் இந்த காரியம் ஆராய்ந்தார்கள் என்று பிரார்த்தித்தார்கள். எம்பெருமான் அவர்கள் சொன்னதை கேட்டு நான்கு அடிகள் நடந்து வருகிறான் சிம்மாசனம் இருக்கும் இடத்திற்கு. அவன் நடந்து வருகின்ற அழகை பார்த்த அவர்கள், ஐயோ இவனை நடக்க வைத்து விட்டோமே என்று பயிறு பிடித்து வருகிறாய். அவன் திருவடிக்கு மங்களாசாதனம் பண்ணுகிறார்கள். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் என் அப்பனை, இந்த திருவடிகளை வைத்துக் கொண்டுதான் பாமரனாய் வந்து திரைக்கிரமனாய் மாறி மூன்று உலகங்களையும் நடந்தாய். அப்பொழுது யாரும் இந்த திருவடிக்கு மங்களாசாதனம் பண்ணவில்லை, இப்பொழுது நாங்கள் பண்ணுகிறோம். அன்று நாங்கள் பிறந்திருந்தால் நிச்சயம் மங்களாசாசனம் பண்ணியிருப்போம். அன்று நாங்கள் பிறக்கவில்லை, இன்று நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுகின்றோம். அன்றைய உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, துவாரபாலகனாக இருந்து சுவாசத்தினாலே கதாபகமாக வந்த அவன் தவம் செய்து எம்பெருமானே நீ மனிதனாக வர வேண்டும் என்று உத்தேசித்து மனுஷாதன்யை அவந்தியத்துவம் மனிதனை தவிர வேறு யாராலும் நான் சாகக்கூடாது என்று வரம் கேட்க அவன் வார்த்தையை மெய்யாக்க வேண்டும் என்பதற்காக அயோத்தியிலிருந்து கிளம்பி இலங்கை வரையில் நடந்து சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் யாரும் புக முடியாத அந்த நகரத்தில் புகுந்து அங்கிருந்த இந்திரஜித் குமரகண்ணன் ராவணன் ஆகியவர்களை எல்லாம் நீ அழித்திருக்கிறாய். இந்த திருவடிகள் அல்லவா அங்கு சென்றது. எனவே அந்த திருவடிக்கு நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறோம். ஒன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, நான்கு ஐந்து மாத அளவிலே குழந்தையாயிருந்த பொழுது உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கம்சன் தகட்டாசுரன் என்ற ஒருவனை அனுப்ப அவன் வண்டியின் வடிவிலே இருந்து உன்னை சமயம் பார்த்துக் கொண்டிருக்க அந்த வண்டியிலேயே உன்னை ஏனையை விட்டு செல்ல ஏதோ பசை எடுத்து அறுவது போல் இரண்டு கால்களையும் உயர தூக்கி நீ அழ இந்த காதலை தூக்கிய மாத்திரத்திலேயே அந்த சகரம் என்ற அசுரன் அக்கு வேறு ஆணு வேறியாக பிரிந்து உடைந்து போனது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகள், சகடத்தை உரைத்த அந்த திருவடிகள் எங்கள் சகடத்தையும் உரைக்க வேண்டும் என்பது உள்பொருள். சகடத்தையே உரைத்த நீ எங்கள் சகடத்தையும் போக்க வேண்டும் என் அப்பனே. கன்று கொனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, தேனுகாசுரன் என்று ஒரு அசுரன் கன்றின் வடிவிலே வந்தான், உம்மை அழிப்பதற்காகவே வந்தான். அதே சமயம் மற்றொரு அசுரன் விலாமரமாக நின்று கொண்டிருந்தான். நீ இந்த கன்றாக வந்த அசுரனை வாடு பிடித்து சுழற்றி வேகமாக விலாமலமாக நின்ற அந்த அசுரன் மீது மிக இருவருமே இறந்து விட்டார்கள். இவ்வீசிய பாங்கு எப்படி இருந்தது தெரியுமா? கிராமங்களிலே உண்டி என்று வைத்திருப்பார்கள், உண்டிகள் என்று சொல்வார்கள். அதிலே கல் வைத்து மரத்தை பார்த்து அடிப்பார்கள் என மாங்காய் விழுந்துவிடும். அப்படி உண்டிகள் அடிப்பது போல அடித்திருக்கிறாய். அப்படி சுழற்றி எரிவதற்கு
கை மட்டும் பலமாக இருந்தால் போதாது, தரையிலே கால் அழுத்தமாக ஊன்றப்பட வேண்டும். எனவே காலிலும் வலிமை இருக்க வேண்டும். அந்த திருவடி இருக்கிறவே அது கடல் அறிந்தது. எனவே கடல் போற்றி கொண்டு குடைய எழுத்தாய் குணம் போற்றி. கோவர்த்தனகிரி என்ற கிரியை ஆயர்களையும் பசுக்களையும் இந்திரனது கோபத்தால் ஏற்பட்ட மழையும் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குடை பிடிப்பது போல் உனது ஐந்து விரல்களையும் அந்த குடையை தாங்கும்படியாக வைத்து, உனது கை இருக்கிறதை அதை பிடியாக வைத்து, ஏழு நாட்கள் மழையை தடுத்து ஆயிரம் குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறாயே என அப்பரே, ரட்சகன் என்று சொன்னால் நீ ஒருவன் தான் ரட்சிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஒரு மழையை கூட குறையாக்கி விடுவாய். அந்த குணம் இருக்கிறது, அந்த ரட்சகத்தம் இருக்கிறது, அது அல்லவா எங்களை வழங்கி இருக்கிறது. இந்த குறையை தாங்கிய பொழுது உன் திருவடிகள் தரையிலே ஆழ்ந்து பதிந்திருக்க வேண்டும் அல்லவா. எனவே கொண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வேண்டாம் வென்று வகை எடுக்கும் நெஞ்சையில் வெறுகோற்றி. எந்த பொருளே சென்றாலும் வெற்றியை உடையவன் நீ. உன் திருக்கரத்திலே இருக்கின்ற வேல் இருக்கிறது, அதை நாங்கள் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இங்கே நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். திருவாழி திருச்சங்கு ஏந்தி இருக்கின்ற என்னிடம் வேலை ஏந்திருப்பதாக நாத்தியார் சொல்லுகிறாரே, இது என்ன பொருத்தம் என்று. நாத்தியாருடைய திருவுள்ளம் தகப்பனாராகிய நந்தகோபன் கூர்மையில் கொடுந்துடைய நகையினாலே தகப்பனது ஆயுதம் மகனுக்கு வருவது இயல்பு, எனவே வேல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொன்று, தமிழிலே ஒரு நடைமுறை உண்டு. ஒரு ஆயுதத்தின் பெயரை சொன்னால் ஆயுதம் என்று எடுத்துக்கொண்டு மற்ற ஆயுதங்களும் அதில் அடங்கும். அப்படித்தான் பண்ண வேண்டும். என்று வகைகளுக்கும் எங்கையில் வேல் போற்று. இப்படியெல்லாம் மங்களாசாதனம் பண்ணுகின்றவனே காரணம் என்ன தெரியுமா? நீ சர்வேஸ்வரனடா, உன் தேவகமே என்றென்றும் ஏற்றி பறைபுடுவான். நாங்கள் வேண்டுவது எல்லாம் என்ன தெரியுமா? என் ஜீவன் இருக்கிற வரையில் உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்றும் என்றும். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட உன் அதிபராக இருக்க வேண்டும், உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அதுதான் எனக்கு நிதி. வைத்தவனுக்கு அழியாத நிதி ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? கைங்கரியத்தில் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த சரீரத்தில் ஆன்மா இருப்பதே அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான். பகவத் கைங்கரியம் மிகவும் விசேஷம். எனவே என்றென்றும் உன் தேவை ஏற்றி பறைமுடுவான். இன்றையாம் வந்தோம், அன்று வர முடியவில்லை, ஏனென்றால் நாங்கள் பிறக்கவில்லை. இன்று பிறந்திருக்கிறோம், உன் கதையை கேட்டிருக்கிறோம், பாகவதத்தை கேட்டிருக்கிறோம், இவனை மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறோம். இன்று யாம் வந்தோம், எனவே நீ மனமிறங்கி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்.